மிஸ்டர் சிதம்பரம், உங்க கேஸ கிளினிக்கல் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். வர 14 தேதி உங்களுக்கு ஆபரேஷன். மிஸ்டர் ராஜேஷ், மிஸ்டர் ராஜேஷ், மிஸ்டர் ராஜேஷ், மிஸ்டர் ராஜேஷ், ராஜேஷ் என்ன ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. இல்ல என்னங்க? என்ன? இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் கட்டில் பக்கத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்படியா? ஆமா, நான் தான் அவர் கைய இப்படி தொட்டு தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு கொண்டு போய் படுக்கையில படுக்க வச்சேன். வெரி குட். இப்பதான் நீ ஒரு பொறுப்புள்ள டாக்டர் சம்சாரம் நடந்துகிட்டு இருக்க. என்னங்க நீங்க, நான் வேறொரு ஆம்பளைய தொட்டுட்டேங்கிறேன், வெரி குட்ங்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது பதட்டம் இருக்கா? ராதா, டாக்டருங்கிற முறையில எத்தனையோ பெண்களை நான் தொடறேன், அதே மாதிரி பெண் நர்ஸுங்க ஆண் நோயாளிகளை தொடறாங்க. இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? இத பாருங்க, நான் உங்களை மாதிரி டாக்டரும் இல்ல, ட்ரைனிங் எடுத்த நர்ஸும் இல்ல, ஒரு சாதாரண குடும்ப பொண்ணுங்க. ஏன் என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை கையெடுத்து கும்பிடுறீங்க. அடுத்த ஆம்பளைக்கு படிவிட செய்யற அருவறுப்பான வேலையில இருந்து எனக்கு தயவு செஞ்சு விடுதலை கொடுங்க பிளீஸ். இத பாரு, என் தலைவியை நிர்ணயிக்கிற ஆபரேஷன் நாளைக்கு நான் பண்ண போறேன், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ நீ எதை பத்தி சொன்னாலே என் மண்டையில் ஏறாது. பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நம்ம திருமண நாள். ஒவ்வொரு வருஷமும் காலையில கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வருவோம். இந்த வருஷம் டாக்டர் சாருக்கு அபிப்பிராயம் எப்படி? சாரி தாதா, காலையில எனக்கு ஆபரேஷன் இருக்கு, அதனால இந்த வருஷம் அம்மா படத்துக்கு முன்னாடியே பூஜை முடிச்சிருவோம். சாயங்காலம் நான் ஃப்ரீ ஆனதும் உன் கூட இருக்கேன். கொண்டாட்டியா இருக்கிறத விட உங்க பேஷண்டாவே இருந்திருக்கலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க, மாங்கல்ய அறுந்து விழுந்த அபசகுனம் சொல்லுவாங்களே, நல்ல நாள் அதுவுமா இப்படி நடந்து போச்சு? சில சமயங்கள்ல இந்த மாதிரி சகனங்கள் நடந்தா அன்னைக்கு சுபகாரியம் நடக்கும் அர்த்தம். இன்னைக்கு நான் பண்ண போற ஆபரேஷன் சக்சஸ். பாலு, என்ன பாக்குற? ஏய் லக்ஷ்மி, நில்லு, கையில பூ அள்ளிக்கிட்டு எங்க ஓடுற? உன் பெட்டுக்கு மட்டும் பூ போட்டுக்கிட்டா என் பெட்டுக்கு வேண்டாமா? அம்மா அடியோ, உழக்கு உயர இருந்துகிட்டு என்ன பேச பேசு? தாதா, தாதா, ஒரு ஹாப்பி நியூஸ், ஆபரேஷன் சக்சஸ். தேங்க்யூ. ஹாஸ்பிடல்ல ஒரே பாராட்டு மழை. அதுல இருந்து தப்பிச்சு என் டாலி ராதா பாக்குறதுக்கு ஓடி ஓடி வந்திருக்கேன். எது தெரியுமோ? ஐ வாண்ட் அன் இமிடியட் கிஸ் ஃப்ரம் யூ. சுக்கி இறக்கி விடுங்க, குழந்தை வந்து போது. முடியாது, நானும் குழந்தை தானே. குடு விவாதம். கீழே போயிருங்க, உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் கொடுப்பேன். ஏமாந்தியா? ஆ தடிமா, பணவரை கையது. ஏமாந்துட்ட.
நாதா பண்ண ஸ்பெஷல் பாயசம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பாயசம் அது தேவாமிர்தம். இந்த ருசியை மாத்திரம் என்னால வரைய முடிஞ்சிருந்தா நான் வரைஞ்ச ஓவியங்கள்லயே இதான் நம்பர் ஒன்னா இருக்குடா. சமையல் தான் நல்லா இருக்குன்னு நினைக்காத, இவளோட சாரீரமும் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இவ கானத்தை கேட்டுதான் நான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கானமே இல்லையாடா? ஏன் இல்ல, வருஷத்துக்கு ஒரு தரம் இதே கல்யாண நாள்ல ராதா பாடுவான். அப்படின்னா இன்னைக்கு பாட்டு கேட்கற பாக்கியம் எனக்கும் உண்டு. நிச்சயமா உண்டு ராதா, உன்னுடைய கானமழை ஆரம்பமாகட்டும். ஏன்டா உங்களை தொந்தரவு பண்ற? ஏன் முன்னாடி பாடம் வைக்கப்படுறாங்க, நீ வேணா பாட்டை கேளு, நான் வெளியே போறேன். அவ பாடாட்டி போறா, நீ உட்கார, நான் பாடுறேன். ஐயோ, நீ எத்தனை பாடகம் தோண்டி ஆபரேஷன் பண்ணிடுறேன், என்னால ஒரு பாட்டு பாட முடியாது, பாடுறேன் கேளு. முடியாது, எனக்கு மூடு பாம் ஆயிடுச்சு, பாட்டை பாதி நிறுத்த முடியாது. டேய் பிரபு, என்னாச்சு உங்களுக்கு? நத்திங் சீரியஸ், நான் பாத்துக்கிறேன், நீ போய் எடுத்து. லக்ஷ்மி, நீ போய் படுத்துக்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். இங்க வாங்கல. எங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கல்யாண நாள முதல மாதிரி கொண்டாடுவோம் இல்ல? இந்த வருஷம் உங்க சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன். உண்மையான சந்தோஷங்கிறது தேகங்கள் உரசறதுனால வரதில்ல, உள்ளங்கள் இணைஞ்சு வர்றது. அப்படி உள்ளத்தால நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. உலகத்துல எந்த சக்தியாலையும் இனிமே நம்ம பிரிக்க முடியாது. என்னங்க என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை. வேற எதையோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத, தூங்க எல்லாம் சரியா. நான் இப்படியே தூங்கட்டுமாமா? சரி. டே பிரபு, நேத்து உன் ஒய்ஃபுக்கு ஏற்பட்ட மூச்சுத்தனங்களை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன். சில பேருக்கு சந்தோஷத்திலயோ துக்கத்திலயோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா இந்த மாதிரி மூச்சுத்தனால் ஏற்படும். ராதா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவா, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் ஒன்லி அ டிஃபெக்ட். She's all right now. இதெல்லாம் டானிக் எல்லாம் எழுதியிருக்கேன், ஒழுங்கா வாங்கி சாப்பிடு, அப்பப்ப வந்து உன் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு போ. நான் இந்த ஊர்ல இருந்தா தானே உன்ன வந்து பாக்குறதுக்கு. ஏன் சார், எங்க போறதா உத்தேசம்? உன்ன மாதிரி எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளிய? கால் போன போக்குல நடந்துட்டு, கை போன போக்குல வரைஞ்சிட்டு, மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கேன். அநேகமா நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது இதுவே கடைசி சந்தர்ப்பமா கூட இருக்கலாம். ஆனா நான் எங்கதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் மறக்கவே மாட்டேன். Such a lovely family. ரொம்ப போகாத, எங்க கடமை தான் நாங்க செஞ்சோம். நீ எனக்கு செஞ்சிருக்க உதவிக்கு இது கால் தூசு கூட போறாது. ஓகே, இன்னைக்கு எனக்கு பிரஸ் மீட் இருக்கு. குட் லக். குட் லக். பத்திரிகையாளர்களின் சார்பில் டாக்டர் பிரபு அவர்களுக்கு இந்த மலர்வாளை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் பிரபு, இன்னைக்கு இந்த நாடே பாராட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பிரெயின் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க. கங்கிராச்சுலேஷன். தேங்க்யூ டாக்டர்.
உங்க மகத்தான இந்த பிரெயின் ஆபரேஷன் வெற்றிக்கு முதல் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. என்னோட எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் என் மனைவி ராதாதான். என் முன்னேற்றத்துக்காக அவ எடுத்துக்கிட்ட சிரமங்களையும் சிரத்தைகளையும் வார்த்தைகளால எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல. டாக்டர் பிரபு, நீங்க நாட்டுக்கு நல்ல டாக்டர் மட்டும் இல்ல, வீட்டுக்கு ஒரு நல்ல கணவர்ங்கறத நிரூபிச்சிட்டீங்க. சுருக்கமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையே உங்க மனைவி கையில தான் இருக்கு, அப்படித்தானே? எனக்கு மட்டுமல்ல, உங்க எல்லாருக்குமே தான். ஒரு மனிதனோட மான அவமானம் எல்லாம் அவனோட மனைவி கையில தான் இருக்கு. அந்த விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஹேட்ஸ் ஆஃப் டு மை பெலவர்ட் பாய்.